ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நாங்கள் எங்கள் டாலஸில் இருக்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நாங்கள் இருக்கிற பிளேஸ்லேருந்து 5.5 hours ட்ராவல். ஸோ ஒரு 1 week ஸ்டே பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ போகிற வழியில் உங்களுக்கு ஊரெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். வாங்க, நீங்களும் என்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். 1 week லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, இப்போ கிளம்ப போகிறோம். டிரைவ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் என் ஹஸ்பண்ட் கூட போகல, ஃப்ரெண்டு கூட போனேன். பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. சும்மா ஒரு ஃபன்னாக இருக்கட்டுமேன்றதுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு கார்லேயும், ஹஸ்பண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஒரு கார்லேயும் போகிறோம். 5.5 hours ட்ராவலில் வந்து ஹாஃப் த டிஸ்டன்ஸ் வந்து ஃப்ரெண்டு கூட ட்ராவல் பண்ண போகிறேன், மிச்ச ஹாஃப் வந்து ஹஸ்பண்ட் கூட ட்ராவல் பண்ண போகிறேன். வாங்க, கூடவே சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். இப்போ நம்ம சிட்டி ரோடை க்ராஸ் பண்ணி ஹைவே கனெக்ட் பண்ண போகிறோம். பென்டன்வில்லேருந்து டாலஸ் போகிறதுக்கு ஆக்சுவலாக 3 states நம்ம க்ராஸ் பண்ணணும். ஒன்று அர்கான்சா, அடுத்தது ஒக்லஹாமா, அதுக்கப்புறம் டெக்ஸஸ். ஸோ ஆனால் ஒக்லஹாமாவில் தான் வந்து ரொம்ப நேரம் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அர்கான்சாலையும் டெக்ஸஸ்லேயும் வந்து கொஞ்ச நேரம் தான் ட்ரைவ் இருக்கும். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹைவேயில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து டாப் கோல்ஃப் இருக்குது. இது வந்து அவுட்டோர் கோல்ஃப் தான், பட் கொஞ்சம் கவர்டாக இருக்கும். ப்ளஸ் உள்ளே வந்து ரெஸ்டாரண்ட்ஸு, அதுக்கப்புறம் சீட்டிங் ஏரியா இதெல்லாம் இருக்கும். நம்ம கேம் கூட வாட்ச் பண்ணிக்கலாம் உட்காந்து. ஹைவேயில் போகும்போது ஒரு ரூல் என்னென்னா, ஸ்லோ மூவிங் டிராஃபிக்கெல்லாம் வந்து ரைட் லேனில் இருக்கணும், ஃபாஸ்ட் மூவிங் மட்டும்தான் லெஃப்ட் லேனில் இருக்கணும். ஸோ நம்ம ஸ்லோவாக போகணும்னு டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரைட் லேனில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஓவர்டேக் பண்ணணும்னா லெஃப்ட் லேன் வந்து ஓவர்டேக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஹைவேயில் போகும்போது ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா ரைட் ஷோல்டரில் நம்ம காரை புல் பண்ணி நம்ம நிறுத்திக்கலாம். இதோ இந்த மாதிரி நிறுத்திட்டு நம்ம வேலை முடிஞ்சதும் எடுத்து நம்ம டிரைவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபாரஸ்ட் வழியாக தான் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம க்ராஸ் பண்ணுற ஃபாரஸ்ட் பார்த்திங்கன்னா ஒசார்க் ஃபாரஸ்ட். இதுதான் அர்கான்சாலேயே வந்து ரொம்ப பெரிய ஃபாரஸ்ட். இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபால்ஸ், நிறைய ட்ரையல்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ தான் ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்க மரம் செடியெலாம் வந்து லைட்டாக இப்போ தான் க்ரீனாக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் க்ரீனாக மாறிடும் நாங்கள் திரும்பி வரதுக்குள்ளே நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அர்கான்சாவில் இருக்க ஒரு சின்ன டனல் பிரிட்ஜ். ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் இந்த டனல், பட் அந்த டிரைவ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒவ்வொரு வாட்டி இந்த வழியில் வரும்போதும் நல்லா என்ஜாய் பண்ணுவோம். இப்போ நம்ம ஹைவேலேருந்து எக்ஸிட் ஆகி சிட்டிக்குள்ளே போகணும் அப்படின்னா அங்கங்கே எக்ஸிட் போர்ட்ஸ் வச்சுருப்பாங்க, அந்த சிட்டி பேர் போட்டு. அப்புறம் அட்ராக்ஷன்ஸ் இருந்ததுன்னா அதுவும் போட்டிருப்பாங்க, இல்லை வந்து ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸு அதெல்லாம் போட்டிருப்பாங்க, கேஸ் ஸ்டேஷன்ஸ் எல்லாமே அந்த மாதிரி போர்ட் போட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்த்து நம்ம எக்ஸிட் எடுத்து சிட்டிக்குள்ளே போய்க்கலாம். இப்போ நம்ம அர்கான்சாலேருந்து வெளியே வந்து ஒக்லஹாமா வந்து என்டர் ஆகிட்டோம்.
ஸோ என்ட்ரு ஆனதுமே பார்த்தீங்கன்னா அர்கான்சா ஒக்லஹோமா பார்டரில் இந்த மாதிரி கெசினோ இருக்கும். செரோக்கின்றது வந்து இங்கே இருக்க நேட்டிவ் அமெரிக்கன்ஸோட ஒரு இனத்தோட பேர். ஒரு ஸ்டேட் விட்டு இன்னொரு ஸ்டேட்குள்ளே என்டர் ஆனதுமே பார்த்தீங்கன்னா வெல்கம் சென்டர் இல்லாது இன்ஃபர்மேஷன் சென்டர்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே என்னென்னலாம் இருக்கும்னா ரெஸ்ட் ஏரியாஸ் இருக்கும், அது போக அந்த ஊரை பற்றின அந்த ஸ்டேட்டை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், டூரிஸ்ட் பிளேசஸ் அட்ராக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் இருக்கும். அது போக ஒரு சின்னதாக கிஃப்ட் ஷாப் வச்சுருப்பாங்க, நம்ம ஏதாவது வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒக்லஹோமா ஸ்டேட்டோட இன்ஃபர்மேஷன் சென்டர் ஒரு வெல்கம் சென்டருக்கு தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். உள்ளே போனதும் பார்த்திங்கன்னா ட்ரக்ஸுக்கு தனியாக ஒரு வே இருக்கும், கார்ஸுக்கு தனியாக ஒரு வே இருக்கும். அங்கேயே வந்து போர்டில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பாங்க, ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ரைட் ஒரு லெஃப்ட் எடுத்துக்கணும். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா கார்ஸுக்கு வந்து லெஃப்ட் சைட் போக சொல்லியிருக்காங்க, ஸோ அதனால் லெஃப்ட் லேன் யூஸ் பண்ணி நம்ம போய்க்கணும். ட்ரக்ஸ் எல்லாம் ரைட் சைட் பார்த்திங்கன்னா தெரியும், ரைட் சைடில் ட்ரக்ஸ் எல்லாம் நின்றுட்டுருக்கு. இந்த வெல்கம் சென்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக பார்க்ஸில் வந்து டேபிள் அண்ட் பெஞ்ச் இருக்கிற மாதிரி சும்மா போட்டு வச்சுருக்காங்க, நம்ம உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கோ ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கோ ஒரு ஃபுட் எடுத்துகிட்டு வந்தால் சாப்பிட்றதுக்கோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது போக ஒரு சின்னதாக ஒரு கிஃப்ட் ஷாப் இருக்கும், அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்ஸும் இருக்கும். இப்போ வந்து இங்கே வந்து சின்னதாக ஒரு பிரேக் எடுத்தாச்சு, கொஞ்சமாக ரிலாக்ஸ் பண்ணியாச்சு, இனி மறுபடியும் நம்ம ட்ரிப்பை கண்டினியூ பண்ண வேண்டியது தான். நம்ம ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர் இருக்குது, இதுதான் அர்கான்சாலேயே வந்து பிக்கஸ்ட் ரிவர். இது வந்து நிறைய ஸ்டேட்ஸை வந்து கவர் பண்ணுது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபார்ம் லேண்டு, இப்போ ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகிருக்கிறதுனால இதுதான் ரைட் டைம், எல்லாம் உழுது போட்டிருக்காங்க. ஸோ இனிமேல் விதைக்கிறதுக்கு கரெக்டான சீசன் இது இங்கே வந்து ஒரு பர்சனே பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான ஏக்கர் வச்சு விவசாயம் பண்ணுவாங்க. ஸோ அது எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்னா நிறைய மெஷினரிஸ் வச்சு தான். இங்கே ரைட் சைடில் பார்த்திங்கன்னா இதுதான் ஃபார்ம் லேண்டுக்கு யூஸ் பண்ணுற ஸ்ப்ரிங்க்ளர், அது கீழே பார்த்திங்கன்னா வீல்ஸ் இருக்கும். ஸோ அதை ரோல் பண்ணி நம்ம வந்து தண்ணி பாய்ச்சறதுக்கு பதிலாக இந்த ஸ்ப்ரிங்க்ளர் யூஸ் பண்ணி இந்த ஃபார்ம் லேண்டுக்கு தண்ணி பாய்ச்சுவாங்க. இங்கே ரோட் ஒர்க் ஏதாவது நடக்குதுன்னா ஒரு ஹாஃப் மைல் இல்லைன்னா ஒரு மைலுக்கு முன்னாடியே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதாவது இந்த லெஃப்ட் லேன் க்ளோஸ்ட் ஆர் ரைட் லேன் க்ளோஸ்ட் வாட் எவர் இட் இஸ் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க.
ஸோ நம்ம வந்து அந்த ரோடை அப்ரோச் பண்ணும்போது நம்ம ரெடியாக இருந்துக்கலாம். நாங்கள் கிளம்பி 2 மணி நேரம் ஆச்சு. ஸோ சன்செட் ஆகிற டைமே வந்துருச்சு. அவ்வளோ அழகாக இருக்குது சன்னை பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் அதையும் ஒரு வீடியோ கிளிப்பாக எடுத்தேன். அர்கான்சா விட ஒக்லஹோமாவில் வந்து கொஞ்சம் வெதர் பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே விட இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீனிஷாக இருக்குது, கொஞ்சம் அதிகமாக இருக்குது. யூஎஸில் இருக்க எல்லா ஹைவேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக ரெஸ்ட் ஏரியாஸ், ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டரண்ட்ஸ், அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டேஷன்ஸ், இது எல்லாமே இருக்கும் போகிற வழியில். அங்கங்கே போட்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எக்ஸிட் எடுத்து போய்க்கலாம். ஸோ ட்ராவல் பண்ணுறதுக்கு என்னென்ன வசதிகள் தேவையோ அது எல்லாமே இருக்கும். நல்ல டார்க் ஆயிடுச்சு. ஹாஃப் த டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு இறங்கி அவங்களோட காரில் போயிட்டாங்க. பிகாஸ் அவங்க அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ நாங்கள் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் கொடுத்தது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் அண்ட் நன்றி. உங்களுக்கு பிடிக்கும் சொல்லுங்க கேட்போம். இவ்வளோ பிடிக்கும் ஐயோ கை ஒப்போம்.